விசேட பிரேரணியுடன் கூடுகின்றது நாடாளுமன்றம் ரணிலுடன் பேச்சு நடத்தி தீர்வை பெறலாம் சுமந்திரன் நம்பிக்கை ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக முப்படைகள் களமிறக்கம் அமைச்சர் அதிரடி இந்தியாவிற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் விதித்த தடை சர்வதேச அழுத்தங்களுக்கு காரணம் படி போடும் விதிர விக்ரமநாயக்க ஸ்ரீலங்கா குறித்து ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த தகவல் நாடு திரும்பினார் ஜனாதிபதி உக்ரைன் ஜனாதிபதியை அவசரமாக அழைத்து அமெரிக்கா உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான பிரேரணையை விவாதிப்பதற்கான அவசர நாடாளுமன்ற கூட்டம் அடுத்த மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழுவின் விசையிடக் கூட்டம் நாளைய தினம் காலை பதினோரு மணிக்கு இடம்பெறவுள்ளது இந்த விவாதத்திற்கு பிறகு அன்று பிற்பகலில் வாக்கெடுப்பு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த அவசர நாடாளுமன்ற கூட்டம் காரணமாக அனைத்து அமைச்சர்களையும் இந்த வாரம் கொழும்பில் தங்குமாறு ஆளுங்கட்சி அமைப்பாளர் அலுவலகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது மேலும் அவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது இதேவேளை இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஆளுங்கட்சி உறுப்பினர் குழு கூட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நாளை மறுதினம் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தமிழர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு எதிர்வரும் ஜூலை மாதம் வரை பொறுமையாக இருக்குமாறு இலங்கை தமிழரசுக் கட்சியிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாக்குறுதி வழங்கியுள்ளார் என தமிழரசுக் கட்சியின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழ் பிரச்சினைகளுக்கான தீர்வாக ஜனாதிபதியிடம் இலங்கை தமிழரசு கட்சி கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது அது தொடர்பில் ஆராய்ந்து ஜூலை மாதத்தின் பின் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு ஜனாதிபதி இவ்வாறு கால அவகாசம் விதித்துள்ளார் அதுவரை நாம் பொறுமையுடன் காத்திருக்கின்றோம் எமது பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி நாம் இந்தியா செல்ல வேண்டிய தேவையில்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேசி தீர்வை பெற்றுக் கொள்ளலாம் என்று நாம் நம்புகின்றோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் எதிர்வரும் வார இறுதியில் கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் டெங்கு ஒழிப்பிற்கான விசேட சுத்திகரிப்பு வேலை திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதால் மக்கள் வீடுகளிலேயே தங்கியிருந்து அதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கோருவதாக டெங்கு ஒழிப்பு நிபுணர் குழுவின் தலைவியம் சுகாதார ராஜாங்க அமைச்சருமான விசேட வைத்திய நிபுணர் சீதா போல தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தை தொடர்ந்து கொழும்பு மற்றும் ஹம்பகா மாவட்டங்களை உள்ளடக்கி ஒரு வாரத்திற்கு நுளம்பு குடும்பிகளை கண்டுபிடிப்பதற்கான பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் டெங்கு ஒழிப்பிற்கான அமைச்சர் குழு ஒன்றையும் நிபுணர் குழு ஒன்றையும் நியமித்ததோடு நிபுணர் குழுவினால் மாகாண மட்டத்தில் ஒன்பது உபகுழுக்கள் நியமிக்கப்பட்டு நாடு முழுவதும் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்கள் தீவிரமாக அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் டெங்கு நுடம்புகள் அதிகம் பெருகும் பாடசாலைகள் வழிபாட்டு தலங்கள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் வர்த்தக வளாகங்கள் மற்றும் கைவிடப்பட்ட காணிகள் என்பவற்றில் பரிசோதனை மேற்கொள்ள விசேட தினங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதோடு இந்த செயற்றிட்டங்கள் மேல் மாகாணத்தில் அமுல்படுத்தப்பட்டுள்ளது ஏனைய மாகாணங்களுக்கு தனித்துவமான பிரச்சனைகளை அடையாளம் கண்டு விசேட திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஊக்குவிப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் சீதா அரம்பேபுல தெரிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பேக்கரிகளுக்கு வழங்கப்பட்ட முட்டைகளை பிற கடைகளுக்கு விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் வெளியில் விற்கும் பேக்கரிகளுக்கு முட்டை வழங்குவது உடனடியாக நிறுத்தப்படும் என்றும் அரச வர்த்தக பல்வேறு சட்டப்பூர்வ நிறுவனங்களின் தலைவர் அஸ்ரீ வாலிசுந்தர தெரிவித்துள்ளார் பேக்கரி உரிமையாளர் ஒருவருக்கு வழங்கப்பட்ட ஒரு தொகுதி முட்டையை அவருடைய சகோதரின் கடையில் விற்பனைக்கு வழங்கியதன் காரணமாக பேக்கரி உரிமையாளர் ஒருவருக்கு முட்டை வழங்குவது உடனடியாக நிறுத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கான மற்றொரு காரணம் உள்ளூர் முட்டை விலையை குறைப்பதாகவும் உள்ளூர் முட்டைகளின் தட்டுப்பாடு நீங்கி விலை சீராகும் வரை இந்தியாவிலிருந்து முட்டை இறக்குமதி செய்யப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் தினமும் பத்து லட்சம் முட்டைகள் செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் ஊடாக பரிந்துரைக்கப்பட்ட விடயங்களை நாம் நடைமுறைப்படுத்தியிருந்தால் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேசத்தின் அழுத்தங்களை எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டிருக்காது எவ்வாறு இருப்பினும் காலத்தின் தேவைக்கேற்ப புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலத்தை நடைமுறைப்படுத்துவதில் எந்த சிக்கலும் இல்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளார் வடக்கில் காணப்பட்டாலும் தெற்கில் காணப்பட்டாலும் பயங்கரவாத செயற்பாடுகளை அனுமதிக்க முடியாது பயங்கரவாதிகளுக்கு நாட்டில் ஆதிக்கம் செலுத்த இடமளிக்க முடியாது தற்போது இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலத்தை விட உலகளாவிய ரீதியில் பயங்கரவாத செயற்பாடுகள் மாற்றமடைந்துள்ளன அவர்களின் ஆயுதங்கள் உபகரணங்கள் மாற்றமடைந்துள்ளன இவற்றுக்கு பொருத்தமான சட்ட திருத்தங்கள் அல்லது புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்துவதில் எந்தவித சிக்கலும் இல்லை இதனைவிட கடுமையான சட்டங்களே ஏனைய நாடுகளில் காணப்படுகின்றன பிரித்தானியாவில் மிக கடுமையான சட்டம் நடைமுறையில் உள்ளது மனித உரிமைகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரில் எமக்கு எதிரான கோஷம் எழுப்பும் நாடுகளில் பயங்கரவாதத்திற்கு எதிரான மிக கடுமையான சட்டங்கள் அல்லவா நடைமுறையில் உள்ளன பின்லாண்டனை தேடி சென்று துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதல்லவா எம்மிலும் குறைபாடுகள் உள்ளன இரண்டாயிரத்தி பத்தில் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு நிறுவப்பட்டது இந்த ஆணைக்குழுவினாக பரிந்துரைக்கப்பட்ட விடயங்களை நாம் நடைமுறைப்படுத்தியிருந்தால் இவ்வாறான அழுத்தங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஏற்பட்டிருக்காது எனவும் ஆனாலும் அதை நாம் செய்யவில்லை என்றும் அமைச்சர் வித்ரு விக்ரமநாய்க்கு தெரிவித்திருக்கின்றார் சட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த சட்டங்கள் நியாயமான முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் நாடொன்றையே மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் எனினும் ஆட்சியாளர்கள் இந்த சட்டங்களில் சிக்கியுள்ளமையினால் அதிலிருந்து விடுபடும் வழிமுறையை சிந்திக்கின்றார்கள் மக்களின் எதிர்பார்ப்பும் ஆட்சியாளர்களின் எதிர்பார்ப்பும் இரண்டு விதமாக இருக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் அன்றகுமார் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் உங்கள் எதிர்பார்ப்பு என சட்டம் பாதுகாக்கப்படும் ஒரு நாடு அத்துடன் அந்த சட்டங்கள் நியாயமான முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் நாடொன்றை எதிர்பார்க்கின்றீர்கள் எனினும் ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கின்றார்கள் நம் சட்டத்தில் சிக்கியுள்ளோம் அதிலிருந்து விடுபடும் வழிமுறையை பார்க்கின்றார்கள் எனினும் மக்களின் எதிர்பார்ப்பும் ஆட்சியாளர்களின் எதிர்பார்ப்பும் இரண்டு விதமாக இருக்கின்றது கட்டியெழுப்படுகின்றது என கூற முடியுமா தொட்டில் இந்த பக்கமும் இருக்கும் மீண்டும் ஐந்து வருடங்கள் மறுபக்கத்தில் சென்றுவிடும் அழகான முறையில் அந்த தொட்டில் ஆடுகின்றது சிலர் தொட்டில் ஆட்டும் போது அதில் ஏறி மறுபுறம் வருகின்றனர் எவரும் இறங்குவதில்லை தற்போது தொட்டில் இடையில் சீக்கொண்டுள்ளது எனவே அதனை தடுப்பதற்கான அனைத்து விடியங்களையும் அவர்கள் மேற்கொள்கின்றனர் அவர் ஜனாதிபதி ரணில் இன்று இன்றுலை நாடு திரும்பியதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி ரணில் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது உக்ரைன் அதிபர் ஜெலக்சியுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நேற்று தொலைபேசியில் பேசியதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் அண்மையில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டு கிளர்ச்சி குறித்து விவாதித்ததாகவும் அமெரிக்கா உக்ரைன் நாடுகளின் ஒத்துழைப்பு குறித்தும் உக்ரைனில் தற்போது எதிர்த்தாக்குதல் குறித்தும் விவாதித்துள்ளதாகவும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது